இஎல்சிபி மாட்டினாலும் ஆர்சிசிபி மாட்டினாலும் கிரவுண்ட் எர்த் நீங்கள் வச்சு ப்ராப்பராக கொடுத்துருந்தாலும் ஒரு பேஸுக்கும் நியூட்ருக்கும் இடையில கிரவுண்ட் எர்த் இல்லாமல் நீங்கள் சிக்கினீங்கன்னா டெத்து கன்ஃபார்ம்டு, அது உறுதி, அதில் மாற்றுக்கிறதே இல்லை. நான் சொல்கிறது என்ன அப்படின்னா, இது எல்லாமே வந்து ப்ராப்பராக வேலை செய்யணும் அப்படின்னா நீங்கள் கிரவுண்டில் நின்றுட்டு ஒரு லீக்கேஜாக இருக்கிற ஒரு பேஸை தொட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ட்ரிப் ஆயிரும் ஆர்சிசிபி, புரிஞ்சுதுங்களா? இதே வந்து நீங்கள் வந்து கிரவுண்டுக்கு சம்மந்தம் இல்லாமல் இருக்கிறீங்க, ஒரு பேஸுக்கும் நியூட்ருக்கும் இடையில வந்து நீங்கள் வந்து லோடு நீங்கள் வந்து சிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களை வந்து அது ஒரு லோடாக தான் பாதிக்கும். அப்போ என்ன ஆகும், கண்டிப்பாக டெத்து உறுதி. நான் சொல்கிறது புரியுதுங்களா? ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணலாம். கண்டிப்பாக இதை பற்றின நாலேஜ் எல்லாத்துக்கும் வேணுங்க. நீங்கள் டைம் இருக்கிறப்போ நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள்.